கல்யாணத்துக்கு இப்படி ஒரு கட் அவுட்டா? இந்த மாதிரி ஒரு கட் அவுட்ட இதுவரைக்கும் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்கப்பா. நாடி நரம்பு முழுக்க வடிவேலு சாரோட ஃபேனா இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு கட் அவுட்ட ரெடி பண்ண முடியும். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு கட் அவுட்ட பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா வடிவேல் சாரோட காமெடியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளவு ஏன், டே டு டே லைஃப்ல நம்ம கூட வடிவேல் சாருடைய ஏதாச்சும் ஒரு டயலாக யூஸ் பண்ணிருப்போம்ல. அப்படிதாங்க இங்க இவருக்கு கல்யாணம். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சூப்பரான கட் அவுட் ஐடியாவோ பண்ணிருக்காங்க. பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் வடிவேல் சாருடைய பல காமெடிய கனெக்ட் பண்ணி மீம்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த கட் அவுட்ட பண்ணிருக்காங்க. ஒரு படத்துல வடிவேல் சார் கேட்பார்ல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கோபமா கேட்பாரு. அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ள வந்து பொண்ணை இப்படிதாங்க பாப்பாரு அப்படின்ற மாதிரியும், தலைநகரம் படத்துல இவர் தான் உன்னோட மாமான்னு சுந்தர்சி காட்டுவார்ல, அப்ப நாய் சேகரை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணு ஷாக் ஆகி இருப்பாங்களாம். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வடிவேலு சார் ஹாப்பியா வரல, அந்த மாதிரி தாங்க எனக்கு பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வடிவேலு சார் ஒரு படத்துல கல்யாணம் பண்ணுவார்ல அந்த சீனு, அதுக்கப்புறம் தாலி கட்டும் தருணம், ஆசிர்வாதம் வாங்கும் போது, கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ள பொண்ணு கிட்ட அடி வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் செம்ம கிரியேட்டிவா மீமா ரெடி பண்ணி மாப்பிள்ளையே சொல்ற மாதிரி அந்த கட் அவுட்ல அடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கட் அவுட்டு உனக்கு தான் மச்சான் அடிப்பேன்னு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.